நம்ம எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோ இப்போ ரொம்பவே பரபரப்பாக ஓடிட்டுருக்குங்க. இந்த ஷோ இப்போது ஃபைனல்ஸில் நெருங்கிட்டுருக்கு. ஃபைனல்ஸில் இருக்கிற மூணு பேர் யாருன்னா சீதா, லக்ஷ்மி, சுசானா அப்புறம் அகதாங்க. எல்லாரும் ஆனால் இப்போது ஆர்யா அபர்ணதியை எலிமினேட் பண்ணிட்டாரு. ஆனால் அகதாவை தான் கல்யாணம் பண்ண போகிறாரு. ஏன்னா ஆர்யாக்கும் அகதாக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது. அவங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க லவ்வர்ஸ்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக அகதா வந்து ஆர்யாவோட கஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்யா அகதாவும் இந்த ஷோக்கு வரக்கு முன்னாடியே, அதாவது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோ ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே அகதா இதெல்லாம் ஷேர் பண்ண தொடங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அகதா இதை ஒரு ஃபேனாக அவங்க ஷேர் பண்ணாங்களா, இல்லைனா ஏற்கனவே ஆர்யாக்கும் அகதாக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லவ்வோ இருந்தனால ஷேர் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஷோவில் ஆர்யாவும் அகதாவும் பார்த்தா எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி தாங்க தெரியும். ஃபஸ்ட்லேருந்தே ஆர்யாவும் அகதாவும் எல்லாமே ஸ்கிரிப்டட் பண்ண மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அகதா ஆர்யாட்ட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ ஆர்யா முடியாது, ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகதாவை இன்சல்ட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எவ்வளோ அழகாக லவ் லெட்டர் எழுதியிருந்தாலும் அகதா எழுதுனது தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேட், அதாவது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோவோட ஃபஸ்ட்டு டேட்டே ஆர்யா அகதா கூட தான் போனாங்க. ஒருவேளை அகதா தான் இப்படி சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியலைங்க. அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அதிலிருந்து ஆர்யாக்கும் அகதாக்கும் அந்த ஷோவில் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்க மாதிரியே அகதா எப்போவுமே அந்த ஷோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியே காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக கூட மற்ற பொண்ணுங்க தான் ஆர்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, வேறு வேறு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போய். ஆனால் ஆர்யா தான் அகதாவுக்கு தாஜ்மஹால் வர கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொண்ணுங்க வீட்டுக்கும் ஆர்யா போனப்போ அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த பொண்ணுங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கும் போயிட்டு ஆர்யா அதோட முடிச்சுப்பார். ஆனால் அகதா வீட்டுக்கு போயிருந்தப்போ மட்டும்தான் ஆர்யா அகதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அகதாவுக்கு ஒரு போட் ஹவுஸே ரெடி பண்ணி அகதாவை அதில் கூட்டிகிட்டு போய் அகதாவுக்கு தனியாக ஒரு சர்ப்ரைஸே பண்ணார். இதெல்லாம் பார்க்கும்போது அகதாவும் ஆர்யாக்கும் ஏற்கனவே சம்மந்தம் இருக்கிற மாதிரியும் சேனலுக்காக, அதாவது அந்த சேனலுக்கும் தெரிஞ்சு டிஆர்பிக்காக அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது. எது என்னமோங்க, ஆர்யாவுக்கு இப்போ 37 வயசாச்சு, அவருக்கு கல்யாணம் நடந்தால் சரிதான். இதே மாதிரி சுவாரஸ்யமான நியூஸ் கிடைக்க கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடவே சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.